Hi, this is Metrostoppers. In the video, 11th commerce important 2 marks and 3 marks with answers order pakaporo for Unit 6 warehousing. So, write a brief note on warehousing in Tamil Nadu. A premier warehousing agency in the state of Tamil Nadu was established in 1957. It provides price support to agricultural sector. It is one of the biggest public warehouse operating in the state, offering logistic services to a diverse group of clients. So, what is a warehousing கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேர்ஹவுசிங் வந்து 1957ல் தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பப்ளிக் வேர்ஹவுசிங் இந்த ஸ்டேட், ஆஃபரிங் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் டு டைவர்ஸ் குரூப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ். வாட் யூ மீன் பை த டேர்ம் வேர்ஹவுசிங்? வேர்ஹவுசிங்னா, வேர்ஹவுசிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். வேர்ஹவுசிங் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். இட் இஸ் அரேஞ்ச்டு பை விச் த குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் வென் தே ஆர் நாட் இமீடியட்லி நீடட். இட் இஸ் சிம்பிளி கால்ட் ஆஸ் த பிளேஸ் வேர் த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஆர் ப்ரொவைடட். ஓகே, நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங்கோட நீட்ஸ் என்னென்னா, வேர்ஹவுசிங் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் பை ஸ்டோரிங். த ஆப்ஜெக்ட் ஆஃப் வேர்ஹவுசிங் இஸ் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் டெட்ராய்டேஷன் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ப்ராடக்டை ப்ரிசர்வ் பண்ணுது அண்ட் ப்ரொடெக்டும் பண்ணுது. இட் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ஹவுசிங் அண்ட் வேர்ஹவுஸ். த பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இஸ் கால் வேர்ஹவுஸ். வேர்ஹவுசிங் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் பை விச் த குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட். வேர்ஹவுஸ் ஹோல்ஸ் குட்ஸ் ஆஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், பட் வேர்ஹவுசிங் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் பை ஸ்டோரிங். வேர்ஹவுஸ் இஸ் அ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். வேர்ஹவுசிங் இஸ் த ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் ஃபார் மார்க்கெட்டிங் த குட்ஸ் லைக் கிராண்டிங், பிராண்டிங். ஸோ வேர்ஹவுஸுங்கிறது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் தான் குட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த ஃபெசிலிட்டி, அந்த அந்த குட்ஸை ஸ்டோர் பண்ணி திருப்பி அதை வந்து ரிமூவ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அந்த ப்ராசஸ் பேர் வேர்ஹவுசிங். அந்த குட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் வேர்ஹவுஸ். ஓகே, வேர்ஹவுஸ் ரிசிப்ட்னா என்ன? வேர்ஹவுஸ் ரிசிப்ட்ங்கிறது ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் குட். இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் of title to good. It can be negotiated or transferred to, it cannot be negotiated or transferred to other. அதே வேர்ஹவுஸ் வேரண்ட் வந்து, it is an acknowledgement for the receipt of good and also gives authority to delegate delivery of the goods. It is the document of title to the goods. It can be negotiated or transferred to others. ஓகே, வேர்ஹவுஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி பப்ளிக் வேர்ஹவுஸ், ப்ரைவேட் வேர்ஹவுஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ்னு சொல்லி மூணாக பிரிக்கலாம். ஓகே, how are the warehouses classified on the basis of service? Service-ஐ பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறாங்கன்னா, bonded, cold storage, special commodity, household, yard storage, grain elevator, field godowns, institutional warehouse, general merchandise. ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸை பேஸ் பண்ணி வேர்ஹவுஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது. வாட் ஆர் த 3 மெயின் ஏஜென்சிஸ் இன் பப்ளிக் செக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். What do you mean by custom bonded warehouse? It has been promoted with the view of facilitate deferred payment of custom duty. They encourage entrepreneurs and export-oriented units in order to carry out their operation with least investment. It has been promoted with the view to facilitate the payment of custom duty. They encourage entrepreneurs and export-oriented units in order to carry out their operation with the least investment. Okay, public warehouse. Public warehouse are started to provide the storage services and facilities to retailers, wholesalers, stockists and general public. They impose rental charges for the space used. ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரெண்டல் சார்ஜஸ் கொடுக்கும், நம்ம கொடுக்கணும். அண்ட் சர்வீசஸ் சார்ஜஸ் ஃபார் த சர்வீசஸ் லைக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் குட்ஸ், பேக்கிங்க்கு, இன்ஸ்பெக்ஷனுக்கு, ஷிப்பிங்க்கு, இன்வாய்ஸிங் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெண்டல் மாதிரி கொடுக்கணும். ஸோ பப்ளிக் வேர்ஹவுஸ் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மெயின்லி ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். எதுக்காகனா மெயினாக ரீட்டைலர்ஸ்க்காக, ஸ்டாக்கிஸ்ட்டுக்காக, ஜென்ரல் பப்ளிக்காக தான். அவங்க கொடுக்குற ஸ்பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும், ப்ளஸ் அடிஷ்னலாக இன்ஸ்பெக்ஷனுக்கு, பேக்கிங்க்கு, ஷிப்பிங்க்கும், இன்வாய்ஸ்க்குமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக் குவாரண்டைன் என்ன? டாக் இஸ் அ பிளேஸ் இன் த ஹார்பர் வேர் த குட்ஸ் ஆர் லோடட் இன் த ஷிப். ஷிப்பில் லோட் பண்ணுற இடம் தான் வந்து டாக். டாக் வாரண்ட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த குட்ஸ் இஷ்யூட் பை த டாக் அத்தாரிட்டி. திஸ் டாக்குமெண்ட் சர்டிஃபைஸ் த டாக் அத்தாரிட்டி ஹோல்டு த குட். டு டேக் டெலிவரி ஆஃப் த குட்ஸ், திஸ் சர்டிஃபிகேட் ஷுட் பி கிவன் பேக் டு த அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி திருப்பி கொடுத்தா தான் நம்ம குட்ஸை வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மெட்ரோஸ்டாப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 7th யூனிட், 9th யூனிட், 10th யூனிட் அண்ட் ரிமைனிங் யூனிட்ஸ்க்கும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிக் க்வெஷ்சன்ஸும் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் ஹாஃப்லி எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.